இப்போ இந்த இடத்துல நீரோட்டம் பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்காரர், அதே தோட்டத்துக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டத்துலேயே நீரோட்டம் பார்த்துட்ருக்காரு, சரிங்களா? அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீரோட்டம் பார்ப்பாங்க, அதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே யாருக்கும் போய் பார்த்து சொல்ல மாட்டாங்க, அவங்க தோட்டத்தில் அவங்கக்கிட்ட பார்த்துக்குவாங்க. வேணால் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி வேறு ஒரு வாட்டர் டிவனை கூப்பிட்டு செக் பண்ணிக்குவாங்க வச்சுங்களேன். இப்போ இது வந்து எந்த ஊரில் பார்த்தோம் என்ன இதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லணும், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம், சரிங்களா? வேட்டுவளத்தில் எந்த இடத்த அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரஸ்வதி மில்லு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக போர்வெல் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம், சரிங்களா? அவரோட தோட்டத்துலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம், சரி? அந்த செலக்ட் பண்ணல ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். இப்போ இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கும், இந்த இடத்த நீங்கள் இந்த இடத்த தைரியமாக ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் கிடைக்கிது, அந்த மூணு லேயரையும் சென்டர் பண்ணி தான் நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தோம், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி வரைக்கும் ட்ரில் பண்ணோம், எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படின்னு வந்து செக் பண்ணதில் ஃபஸ்ட்டு மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 450 டு 500 அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட்டு மட்டுமே கிடைக்கும். செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 டு 700 அந்த ரேஞ்சு போகும். தேர்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 டு ஒரு 950, அதிகபட்சம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சு சொல்லியிருந்தோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணி ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்காரர் அவரும் நானும் நீரோட்டம் பார்ப்பேன் அப்படின்ட்டு செக் பண்ணார். அதாவது அவர் நீரோட்டம் பார்ப்பார் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் மட்டும் இந்த இடத்த ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ட்டு கரெக்டாக சென்டர் பண்ண மாட்டேன். நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் இப்படி நீரோட்டம் பார்ப்பேன் செக் பண்ணுவேன் அப்படிங்கிற சொன்னார். அப்புறம் நாம் செலக்ட் பண்ணி கொடுத்த இடத்த அவரும் செக் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் வந்து கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னா, அதாவது நீரோட்டம் பார்க்குறதுனா நம்ம ஃபுல்லாக ஒரு 4 மட்டும் 3 மட்டும் சென்டர் பண்ணி வைக்க தெரியாது, தனித்தனி மட்டத்தை போகிறத வேணால் பார்க்க தெரியும், அது ஒன்றும் சேர்த்த தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பக்கம் நம்ம நீரோட்டம் பார்க்க போகிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தோட்டத்துக்காரர் இதேமாரி பார்ப்பாங்க, அவங்க மனசு திருப்திக்கு அவங்களும் ஒரு வகையை ஏதாச்சும் செக் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அடுத்தவங்க தோட்டத்தில் போய் செக் பண்ண மாட்டாங்க, அவங்க தோட்டத்தில் செக் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று சேர்த்துறது, ஒரு சிலர் வந்து ஒன்று சேர்த்திடுவாங்க அடிக்கணக்கு போட மாட்டாங்க, ஒரு சிலர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு போடுறாரு ஆனால் ஒன்று சேர்த்த மாட்டார், 2 மூட்டை 3 மூட்டை ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அதை ஒன்று சேர்த்த மாட்டார், அந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிணறு வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய பூரம் அங்கே இருக்கும், அந்த பழைய பூரம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. அப்புறம் கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டம் மட்டும் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ட்டு, இல்லை கிணத்துக்கு பக்கமே போர் போட்டு தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பைப் செலவு கேபிள் செலவு எல்லாமே கொஞ்சம் மீதி தான். ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 தண்ணியாட்டத்தான் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் அந்த இடத்த நமக்கு ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிணத்துக்கும் அந்த போருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் தான், அதனால் பைப் செலவு கேபிள் செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஆனால் ரெண்டாவதாக சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே தான், ஆனால் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக கிடைக்கும், கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது கிணத்துலேருந்து லாங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் ரெண்டாச்சேரி பூவாக்கு வச்சு கேட்டுட்டு எந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், பூவாக்கு வச்சு கேட்டு எதுக்கு சாமி பூவாக கொடுக்குதோ அதை ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதனால் அது வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இது போனால் நம்மளோட வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டீஸ் வரும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.